ஹாய் வியூவர்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். என்னோட சேனலை ஷேர் பண்ணவங்களுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணவங்களுக்கும் நன்றி. தொடர்ந்து என்னோட சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ள போலாம். திருக்குறளில் கடவுள் வாழ்த்து குறள் 6 பார்க்கலாம். பொறிவாயில் ஐந்தவித்தான் பொய்த்தீர் ஒழுக்க நெறி நின்றார் நீடு வாழ்வார். மெய், வாய், கண், மூக்கு, செவி என்னும் ஐம்பொறிகளையும் கட்டுப்படுத்திய தூயவனின் உண்மையான ஒழுக்கமுடைய நெறியை பின்பற்றி நிற்பவர்களின் புகழ்வாழ்வு நிலையானதாக அமையும் என்பது இதன் பொருளாகும். ஐபிஎல் இனாகிரேஷன் மேட்ச் எல்லாருமே பார்த்து என்ஜாய் செஞ்சிருப்பீங்க. அதுலேயும் ஃபர்ஸ்ட் மேட்ச் வின் செஞ்சவங்க சென்னை சூப்பர் கிங்ஸ். நேற்று ஐபிஎல் குவிஸ் டே ஒன்லேருந்து மும்பை இந்தியன்ஸ் எத்தனை முறை ஐபிஎல் கப் வென்றிருக்காங்கன்னு கேட்டிருந்தேன். ஆப்ஷன் ஏ 5, ஆப்ஷன் பி 3, ஆப்ஷன் சி 4. கரெக்ட் ஆன்சர் இஸ் ஆப்ஷன் சி 4. இப்போ உங்களுக்கான இன்றைய வினா, இதுவரை ஐபிஎல் கப் வாங்காத அணி எது? ஆப்ஷன் ஏ RR, ஆப்ஷன் பி RCB, ஆப்ஷன் சி SRH, ஆப்ஷன் டி KKR. உங்களுடைய ஆன்சரை என்னோட கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. இதனோட ஆன்சரை நாளைக்கு என்னோட நெக்ஸ்ட் வீடியோவில் ரிவீல் செய்கிறேன். நாம் இப்போ ரஜினி சாரோட எங்கஸ்ட் டாட்டர் சௌந்தர்யா பற்றி பார்க்கலாம். இவங்க 1984 செப்டம்பர் 20 பிறந்தாங்க. தன்னோட எஜுகேஷனை வேலச்சேரியில் ஆஷ்ரம் ஸ்கூலில் முடித்தாங்க. இவங்க ஒரு இந்தியன் கிராஃபிக் டிசைனர், ப்ரொடியூசர் கம் டைரக்டராக இப்படி பல பரிமாணங்களில் தன்னை முன்னிறுத்திக்கிட்டாங்க. மேலும் ஓச்சர் பிக்சர் ப்ரொடக்ஷனோட ஃபவுண்டரும் ஓனரும் இவங்க தான். சௌந்தர்யா கிராஃபிக் டிசைனராக தன் கரியரை ஸ்டார்ட் செஞ்சுருக்காங்க. ரஜினி சார் நடித்த படங்களுக்கு டைட்டில் சீக்வன்ஸ் அமைச்சாங்க. அதில் முக்கியமாக படையப்பா படத்தின் டைட்டிலை ஸ்கெச் செஞ்சு 1999 தமிழ் இண்டஸ்ட்ரியில் என்ட்ரி ஆனாங்க. இந்த படம் சொல்லவே வேண்டாங்க, மாஸ் ஹிட் ஆச்சு. மேலே சூப்பர் ஹிட் படங்களான பாபா, சந்திரமுகி, சிவாஜி இப்படி சொல்லிகிட்டே போகலாம். ஸோ இந்த படங்களுக்கு இவங்க தான் டைட்டில் சீக்வன்ஸ் டிசைன் செஞ்சாங்க. கோவா என்ற படத்துக்கு ஃபிலிம் ப்ரொடியூசராகவும் கோச்சடையான் படத்துக்கு டெபியூட் டைரக்டராகவும் ஆனாங்க. ஓச்சா ஸ்டுடியோஸும் வார்னர் பிரதர்ஸும் பார்ட்னர்ஷிப்பில் ரஜினி சார் நடித்த சுல்தான் தி வாரியர் 3D அனிமேட்டட் ஃபிலிம் சில காரணங்களால் ட்ராப் ஆயிடுச்சு. இதுக்கு பதிலாக தான் இந்தியாவின் ஃபர்ஸ்ட் மோஷன் கேப்சர் படமான கோச்சடையான டைரக்ட் செஞ்சாங்க. இதில் ரஜினி சாரும் தீபிகா படுகோனும் லீடிங் ரோல் செஞ்சிருக்காங்க. சௌந்தர்யா இந்த படத்தில் எங்கே போகுதோ வானம் என்ற சாங்கில் தன்னோட ஸ்பெஷல் அப்பியரன்ஸில் தோன்றியிருக்காங்க. NDTV இந்தியன் ஆஃப் த இயர் அவார்ட்ஸ் 2014 இவங்களுக்கு இந்த படத்துக்காக டெக்னிக்கல் இனோவேஷன் இன் ஃபிலிம் அவார்ட் கொடுத்துருக்காங்க. மேலும் வேலையில்லா படத்தாரி 2 டைரக்ட் செஞ்சு இதில் இவரோட பிரதரின்லாவான டாலிவுட் சூப்பர் ஸ்டார் தனுஷ் நடிச்சிருக்காரு. ரீஜனல் அண்ட் குளோபல் ஆடியன்ஸுக்கு ஒரு தரமான கண்டென்ட் கொடுக்கறதுக்கு மே 6 என்டர்டைன்மெண்ட் ப்ரொடக்ஷன் கம்பெனினு 2019 நிறுவியிருக்காங்க. சௌந்தர்யா இண்டஸ்ட்ரியலிஸ்ட் அஸ்வின்குமார் என்பவரை 2010 திருமணம் செஞ்சாங்க. இவங்களுக்கு வேத் கிருஷ்ணானு ஒரு சன்னும் இருக்கார். பட் டிஃபரன்ஸ் ஆஃப் ஒப்பீனியனில் சௌந்தர்யாவோட மேரேஜ் ஜேர்னி கண்டினியூ ஆகாமல் மியூச்சுவல் கன்சர்னில் அஃபிஷியலாக பிரிஞ்சிட்டாங்க. இதன் பிறகு இவங்க ஆக்டர் கம் பிஸ்னஸ் மேன் விஷாகன் என்பவரை 2017 திருமணம் செஞ்சாங்க. விஷாகன் வேத் கிருஷ்ணாவுடன் அன்பாக இருக்கிறதாகவும் வேத் கிருஷ்ணாவுக்கும் விஷாகனோட இருக்கும்போது ஒரு ஃபீல் ஆஃப் ப்ரொடெக்ஷன் இருக்கிறதாகவும் சௌந்தர்யா சொல்லியிருக்காங்க. சௌந்தர்யா புகழ்மிக்க தமிழ் இலக்கிய நாவலான பொன்னியின் செல்வனை பேஸா வச்சு ஒரு வெப் சீரிஸ் ஒர்க் செஞ்சுட்டு இருக்காங்க. ரஜினி சார் எல்லாத்திலையுமே ஒரு சூப்பர் ஸ்டார்னா, அவரோட ஜூனியரான சௌந்தர்யா சூப்பர் டூப்பர் ஸ்டாரா பிலிம் இண்டஸ்ட்ரியில வளம் வர நாம் வாழ்த்து. இதோட இந்த வீடியோவை நான் முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணுங்க. வெல் இன் அட்வான்ஸ் தேங்க்ஸ்.